ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கிரெடிட்பீ பற்றிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய அனுபவங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை வந்து க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம். கிரெடிட்பீல நிறைய பேர் லோன் வந்து எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி கிரெடிட்பீல ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி கொடுப்பீங்க. அந்த ரெண்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கும்போது, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வந்து கொடுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டே வந்து கொடுங்க, கேட்காமல் வந்து கொடுத்துடாதீங்க. கேட்காமல் வந்து கொடுத்தா அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையாகும். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை தான் வந்து நடந்திருக்கு. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தாலுமே பரவாயில்ல, யாருனே தெரியாத நபர் வந்து என்னுடைய நம்பரை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ரெஃபரன்ஸாக வந்து. ஸோ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கிரெடிட்பீ டீம் லீகல் டீம்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லுவேன், யார் எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து என்னுடைய நேம் கேட்குறாங்க. ஸோ என்னுடைய நேம்லாம் கேட்டு வந்து அவங்க ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நேம் சொன்னாங்க, அவங்க ஃபோன் நம்பர் சொன்னாங்க, யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி தெரியாத நபர்கள் ஃபோன் நம்பர் வந்து கொடுக்காதீங்க, ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க தான். ஸோ அவங்க வந்து மனதளவில் வந்து பாதிக்கப்படுவாங்க உங்களால். ஸோ கிரெடிட்பீல வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து பண்ணாதீங்க, யாருன்னே தெரியாத நபரை வந்து கொடுக்காதீங்க. ஸோ அது உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளமாக வந்து வரும். ஸோ இது இதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த கிரெடிட்பீ லீகல் டீம்லேருந்து எனக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ நானும் வந்து வச்சுட்டேன், மறுபடியும் வந்து கால் பண்ணாங்க மறுபடியும். ஸோ நான் வந்து அட்டன் பண்ணலை. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து அசிங்கமாக பேசினாங்க, பேட் வேர்ட்ஸ் வந்து பேசினாங்க. ஒரு நாளைக்கு வந்து உனக்கு 1000 கால் வரும் அப்படிலாம் வந்து ரொம்ப வந்து தப்பாக பேசினாங்க, நிறைய வார்த்தை பேசினாங்க. அதெல்லாம் வந்து நான் சொன்னால் கேவலமாயிரும். ஸோ அது வந்து கிரெடிட்பீக்கு வந்து அவனுக்கு தான் வந்து கேவலமாகும், அந்த ஆப்புக்கு தான். ஸோ அதனால் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி கிரெடிட்பீல வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து லோன் எடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராப்ளமாக வந்து வரும். ஸோ உங்களை தான் வந்து விசாரிப்பாங்க. நீங்கள் ரெஃபரன்ஸாக வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தப்பை வந்து கிரெடிட்பீல லோன் எடுக்கிறவங்க வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கிரெடிட்பீல லோன் எடுத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கும் முறை. நன்றி.